ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபேண்டாஸ்டிக்ஸ் டே. நம்ம இன்னைக்கு பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தேக்கடியில் இருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஒற்றை கொம்பு காட்டியானை. அவன் விட்ட சவுண்டை பார்த்துருப்பீங்க, என்ன எஃபெக்ட் இருந்துச்சுன்னு. வாங்க நம்ம இப்போ வீடியோ உள்ள போகலாம். நீங்கள் ஒரு அட்வென்ச்சரஸ் வைல்ட் லைஃப் ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய இடம் இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்க தொண்டியார் வாட்டர் ஹைக்கிங் ப்ரோக்ராம் தான். இங்கே நாங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த பைசன்ஸ் அண்டு இந்த மாதிரி அணில், நாங்கள் இது போல் ஒரு பெரிய உடம்பையும் பார்த்தோம். நாங்கள் மெயினாக இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணதுக்கான ரீசன், உள்ளே கிட்டத்தட்ட 40 டைகர்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு டைகரையாவது ஸ்பாட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெக்கிங் சூஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி நரியும் பார்த்தோம். பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிட்டத்தட்ட 900 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பெரிய அடர்ந்த காடு. நீங்கள் வெளியேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். நம்ம இது உள்ள தான் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காலான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நேத்து பேஞ்ச மலையில வந்த தண்ணி தாங்க இது. மற்றபடி மேல எந்த விதமான ஃபால்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இப்போ 2 hours ட்ரெக்கிங்கை கடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம இன்னும் எந்த அனிமல்ஸையும் நம்ம பார்க்கல. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தான் இருக்குது, நிறைய கார்டமன்ஸ் இருக்குது. அண்டு நம்ம கூட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் விஷ்ணு இருக்காங்க, அண்ட் 2 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட இருக்காரு, ஒருத்தர்கிட்ட கன் இருக்குது. ஸோ நம்ம தைரியமாகவே உள்ளே போகலாம், எந்த அனிமல்ஸ் வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களே பாருங்கள் இந்த லொக்கேஷன்ஸில் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குதுங்க. இது உள்ளே வந்தீங்கனாலே தெரியும், பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து க்ரீனிஷான மரங்கள் தான் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே கவர்மெண்ட் ப்ரோக்ராம் தான், நீங்கள் அதை ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு தான் வர முடியும். நீங்கள் இங்கே வந்த புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ நீங்கள் லிங்கில் ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டு தான் இங்கே இந்த ப்ரோக்ராமுக்கு வர முடியும். நீங்கள் ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரெக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுங்கள். சில டைம் இந்த மாதிரி அட்டைப்பூச்சிங்கெல்லாம் நம்ம காலை கடிக்கும், பட் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தான் லீச் சாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ ஷூவை தான் கடிக்கும், கால் உள்ளே போகாது. நம்ம இத தூக்கி போட்டு நம்ம அடுத்த வேலைய பார்க்கலாம். வாங்க நம்ம ட்ரெக்கிங்க கண்டினியூ பண்ணுவோம். இதா இருக்குல்ல, இங்க இதே மலை தான், இது மலை தான, காடு மாதிரி இருக்கு. இங்க காடு மலை எல்லாம் ஒண்ணுதான். இங்க எட்டம் இடையில இடையில பாத்துக்கோங்க. இங்க வர வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நல்ல சேர ஆட்கள் எத்தான் ஃப்ரெஷ் தான். இந்த ட்ரெக்கிங்க்கு 2000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 2% தேவைப்படும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா, சப்போஸ் சின்ன பசங்க அவங்களாம் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்ம 12 கிலோமீட்டர்ஸ் அப்பில் ட்ரெக்கிங் பண்ண போகிறதுனால சின்ன பசங்களால் கண்டிப்பாக நடக்க முடியாது, நம்மளே எனர்ஜெட்டிக்காக இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. நமக்கு காலையில் கொடுத்துருக்க டிஃபன் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 2 வாழைப்பழம் அண்ட் ஒரு பிரெட், இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். லன்ச்சுக்கு வந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் சின்ன குவான்டிட்டி தான். அது இல்லாமல் 2 வாழைப்பழம், பெரிய வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க, அது பேக்கில் இருக்குது. ஸோ அதனால் எந்த எனர்ஜிக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம விஷ்ணு சார் இந்த இடத்துல ஒரு அணில பார்த்தாரு, ஸோ அதை காமிக்க தான் உள்ளே கொடுத்து போகிறாரு. வாங்க நம்ம அதை உள்ளே போய் பார்க்கலாம். இதோ அணில், அணில் மல்டி கலருங்க. அதாவது நம்ம நார்மல் அணிலில் 3 கோடு இருக்கும், இதில் மல்டி கலர்ஸ் இருக்குது. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சூப்பராக இருக்குங்க. ஓகே வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம். விஷ்ணு சார் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாரு, என்னன்னு கேட்போம். சார் என்ன சார், ஏதாவது தெரியுதா? விஷ்ணு சார் ஸ்லோ ஆனாலே ஏதாவது இருக்குமே, எதையோ பார்த்துருக்காரு. வாங்க நம்ம உள்ள
இல்லை இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கலாம் வாங்க. ஆ உடும்பு, அந்த உடும்பு தான் பார்த்துருக்காரு அவர். செம பெரிய உடும்புங்க, ரெண்டு உடும்பு பார்த்துருந்தேன்னு சொன்னார். பட் ஆனால் நம்ம கையில் ஒன்று மாட்டிடுச்சு. ஆ சில பேர் உடும்பை கறி செஞ்சு சாப்பிடுவாங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இதை நம்ம வெளியேந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கறியாக சாப்பிட முடியாது, பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. இதை எப்படி கறி செஞ்சு சாப்பிட்றாங்கன்னு தெரியல. செம பெரிய உடும்புங்க, இது பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்குங்க, பட் கடிக்காது. ஆனால் இது ஒரு உடும்பு பிடி பிடிச்சதுன்னா அப்படியே பிடிச்சிருவாங்க. வாங்க செம்ம டயர்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 hours ட்ரெக்கிங் மேலே வரைக்கும் ஏறி வந்துட்டோம். க்ரீனிஷாக இருந்த இடம் இப்போ ஒரு காஞ்சி போன இலைகளுக்கு நடுவில் நம்ம உள்ளே போகிறோம். இது ஒரு அம்ப்ரல்லா மாதிரி இருக்குங்க, பட் ஆனால் அந்த சைடு லெஃப்ட் சைடில் பெரிய பள்ளம் ஸ்லிப்பானு வச்சுக்கோங்க, சுத்தமாக தெரியாதுங்க, செதறிடுவாங்க. இப்படி தான் உள்ளே போகிறாரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் தெரியுமா, இது கீழே வந்து டீப்பாக இருக்குங்க. நம்ம 7000 feet மேலே வந்துட்டோம். அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம மேலே ஏறி பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் மேலே என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம மேலே ஏறினா தான் தெரியும். விஷ்ணு சார் அந்த அருவாவை வச்சு இந்த இடைஞ்சலாக இருக்க செடிங்கள்லாம் வெட்டி விட்ருவார். அவங்க மேலே போயிட்டாங்க, வாங்க நம்மளும் மேலே போவோம். ஃபுல் டயர்டாக இருக்காங்க எல்லோரும். நம்ம மேலேருந்து லொக்கேஷன் பார்க்கலாம். வாவ் செம லொக்கேஷனுங்க, மேலே செம ஹைட்டில் இருக்கும். சீ லெவல்லேருந்து 7000 feet ஹைட்டில் இருக்கும். இந்த சைடு பார்க்குறது சிட்டி, இந்த சைடில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. இப்போ நம்ம ஃபாரஸ்ட் வியூவை நீங்கள் அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நம்மளும் போய் பார்ப்போம். Thank you.